மாசம் ஒரு 3000 ரூபாய் இஎம்ஐல பாத்தீங்கன்னா நீங்க இடம் வாங்கலாம்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆமாங்க, உண்மையிலேயே வாங்கலாங்க. வெறும் 3000 ரூபாய்க்கு வட்டி இல்லாம மாசத்தை இஎம்ஐலயே கொடுத்துருவீங்க, உங்க கம்பெனி இதுலயே கொடுத்துருவீங்க. 10 நாள்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா சரி, 10 கிராம் கோல்டு காயின். நம்ம திருப்பூர் ஓஎம்ஆர் ஜங்ஷன்ல இருந்து உங்களுக்கு செங்கல்பட்டு போற ஆன் ரோட்ல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா சென்னேரி ஜங்ஷனுங்க. அங்க இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ரோடு வருதுங்க, ஆன் ரோடு. இந்த ஆன் ரோடு மேலேயே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சைட் தாங்க நீங்க பாத்துட்டு இருக்கோம். எவ்வளவு ஒரு பெரிய அருமையான ஒரு சைட் பாத்தீங்களா, பெரிஃபர ரிங் ரோடு பாத்தீங்களா. ஓஎம்ஆர்ல இருந்து உங்களுக்கு போர்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணக்கூடிய பெரிய ரோடு. அது பாத்தீங்கன்னா இங்க இருந்து கரெக்டா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி, செங்கல்பட்டு, எஸ்பி கோயில் இதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடத்துல எல்லாத்துக்குமே சென்ட்ரா பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அருமையா அமைஞ்சிருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடி வந்திருக்கோங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பிரதரை பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். போன தடவை அதே மாதிரி ஒரு சூப்பரான சைட் கொடுத்துருந்தீங்க. ரெண்டே வாரத்தில் முடிஞ்சு சூப்பர். நம்ம போட்டு ரெண்டே வாரத்தில் சைட்டே முடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல நான் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொன்னார் மக்களுக்காக. அதுக்காக தான் வந்திருக்கோம். சொல்லுங்க, இப்போ இந்த சைட்டை பத்தி சொல்லுங்க, எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிருங்க. சார், இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் டு செங்கல்பட்டு போற பைபாஸ். சூப்பர். 200 அடி பைபாஸ். 200 அடி பைபாஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்னேரின் ஜங்ஷன் வரும். ஆமா. அதுல லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஓகே, கரெக்டா 1.5 கிலோமீட்டர் சைட். 1.5 கிலோமீட்டர் பஸ் போற ரோடு மேலே. பஸ் போற ஆன் ரோடு மேலே எனக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கு பாத்தீங்கன்னா. இது பாத்தீங்கன்னா பஸ் போற ஆன் ரோடு மேலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் அமைஞ்சிருக்குதுங்க. சொல்லுங்க, இப்போ நம்ம சைட் டீடைல் சொல்லுங்க. நம்ம கம்பெனி பேரு, சைட் நேம் எல்லாமே சொல்லிருங்க. கம்பெனி பேரு ஆல்மோஸ்ட் உங்க தெரியும், எல்லாருக்குமே தெரியும். தெரியும் தெரியும். சொல்றேன், வீர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி. சூப்பர் சூப்பர். நம்ம ஆபீஸ் எங்க, அலுவலகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாம்பரத்துல லொக்கேட் ஆகும். சூப்பர் சூப்பர் ஜி. அதே மாதிரி 2008 இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 57 லட்சம் ரூபாய்க்கும் சைட் இருக்கு, 5 லட்சம் 40,000 சைட் சைட் கொடுக்குறீங்க. எல்லாமே ஓன் ப்ராஜெக்ட். ஓன் ப்ராஜெக்ட், எதுவும் மார்க்கெட்டிங். ஓகே. எந்த எல்லா மக்களுக்குமே தேவையான, நீங்க ஹை பட்ஜெட்ல வேணும்னாலும் அன்னை சைட் கொடுக்குறாரு, லோ பட்ஜெட்ல வேணும்னாலும் அன்னை சைட் கொடுக்குறாரு. பல்லாவரத்துலயே சைட் வச்சு சைட் வச்சு பல்லாவரத்துல பாத்தீங்கன்னா இவர் கொடுத்த மாதிரி சைட் வந்து யாருமே கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பஸ் போற ஆன் ரோட் மேல சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுல் பஜார் மார்க்கெட்லயே கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி சைட் எல்லாம் வேணும் நீங்க வந்து அண்ணனை கான்டெக்ட் பண்ணலாம். இப்ப இந்த சைட்டை பத்தி ஃபுல்லா பாத்துலாம். சைட் நேம் என்ன சொல்லுங்க? தனுஸ்ரீ மவுண்ட் வியூ அவன்யூ. சூப்பர் சூப்பர். மவுண்ட் வியூ அவன்யூ பாருங்க, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு மேலே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் மவுண்ட் வியூ அவனியூனே வச்சிட்டாரு. ஒரு அருமையான ஒரு லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர். ஓகே, இது என்ன அப்ரூவல் கொடுத்துருக்கோம் நம்ம? டிடிசிபி அண்ட் ரேரா. ரேரா அப்ரூவ்டு. ஓகே, எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. டாக்குமெண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்து டாக்குமெண்ட் ஹோல்ட் பண்ணிடுது. சூப்பர் சூப்பர். 60 வருஷம் டாக்குமெண்ட், டில் டேட்டு சேல் டீட்ல தான் இருக்கு. சேல் டீட் பவர்லாம் கிடையாது, டேரக்ட் சேல் டீட்லேயே இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். பேக்ரவுண்ட்ல பாருங்க, அங்கே கார் எல்லாமே போயிட்டு பாருங்க. அதுதான் ஆன் ரோடு. நான் எதுக்கு திரும்ப திரும்ப உங்களை ஞாபகப்படுத்துறேன்னா ஆன் ரோடு மேலேயே தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துகிறேன். எப்பவுமே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வசதி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன் ரோடு மேலேயே தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து வீடு இருக்குது, அப்படியே அந்த சைடு போனாலும் உங்களுக்கு வீடு இருக்குது. ரெண்டு பக்கமே வீடுகளுக்கு மத்தியில் ஆன் ரோடு மேலேயே சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. லோ பட்ஜெட்டில், லோ பட்ஜெட்டில் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ ரேட்டையும் கேட்க போகிறோம், உங்களை ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு ரேட்டை சொல்ல போறாரு. சொல்லுங்கண்ணே, மாசம் ஒரு 3000 ரூபாய் கட்ட சொல்லுங்க. மாசம் வெறும் 3000 ரூபாயில, 3000 ரூபாய் வெறும் 3000 ரூபாயில நீங்க கட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடம் கொடுக்குது அப்படின்றாரு. ப்ராபபிலி வந்து சரி, இந்த சைட் வந்து 900 ரூபாய் பண்றேன். சரி, ஒரு ஸ்கொயர் ஃபீட் சரி. 900 ரூபாயில ஒரு 60% நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, ரிஜிஸ்டர் பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட் வித் பட்டாவோட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். கொடுத்துருவீங்க கையிலேயே? டாக்குமெண்ட் கஸ்டமர் இருந்துட்டு போகுது. ஓகே சூப்பர். பேலன்ஸ் அமௌண்ட் வட்டி இல்லாத மாத்தணி, வெறும் 3000 ரூபாய் கட்ட சொல்லுங்க. வெறும் 3000 ரூபாய்க்கு வட்டி இல்லாம மாசத்தை இஎம்ஐலயே கொடுத்துருவீங்க, உங்க கம்பெனி இதுலயே கொடுத்துருவீங்க. ஆமா, டைரக்டா. ஆமா, நீங்க பேங்க் எல்லாம் போய் அலையணும் அவசியம் கிடையாது. சரிப்பா, சின்ன சின்ன கஷ்டப்படுறவங்க வரட்டும் சார். சரி, பெரிய லெவலில் நான் எதிர்பார்க்கல. சரி, 600 ஸ்கொயர் ஃபீட் சார், பரவாயில்ல. ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கும், ஒரு தள்ளுவண்டி கடராக இருக்கும், ஒரு பூ கடை வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பெரிய விஷயம். ஆமா, நான் பண்ணித்தரேன், கண்டிப்பாக சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. இப்போ மினிமம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ நம்ம வச்சிருக்கோம்? 600, 800, 1000, 2000, 2000 சதுரடி எடுக்கிறீங்கன்னா சரி, 5,40,000 வரும். எக்ஸாக்ட் ரேட் வெறும் 5,45,000, அவ்வளோதான். நீங்க டவுன் பேமெண்ட் கட்டுற காசுல பிளாட்டே வாங்கிக்கலாம். சூப்பர் சூப்பர். அதுலயும் 3,20,000 கட்ட சொல்லுங்க. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன், டாக்குமெண்ட் கொடுத்துருவீங்க, பேலன்ஸ் அமௌண்ட் வட்டி எல்லாம் மாத்தணும். சூப்பர். அதே மாதிரி நம்ம ஃபைனான்ஸ் செக்டர் கிடையாது, ஸோ அதனால 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள அக்கௌண்ட்ல காசை எடுக்கிறதோ இல்ல போன் பண்ணி டார்ச்சர் பண்றதோ ஓகே, கஸ்டமரா நம்பிக்கையின் பேர்ல பண்ற வியாபாரம் ஓகே, அவங்களா போன் பண்ணி எங்களுக்கு சார் இந்த பேமெண்ட் போடுறேன்னா போடட்டும். இன்கேஸ் அவங்க மறந்துட்டாங்கன்னா ஒரு 10ஆம் தேதிக்கு மேல ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டிமெண்ட் கொண்டு கொடுப்போம், அவ்வளவுதான். இந்த பட்ஜெட்டுக்கு வெறும் இந்த மாதிரி ஒரு 5 லாக்ஸ் அரௌண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல, நம்ம சென்னை சரௌண்டிங்ல கிடையாது, இடமெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. சென்னை இறங்க நீங்க அந்த பக்கம் போங்க, செங்கல்பட்டு தாண்டி போனா கூட கலைமட்டிலே வருதுங்க. என்னங்க 5 லட்சம் ரூபாய்க்கு போட்டா நாங்க எப்படிங்க வியாபாரம் பண்ணோம்? தொழுப்பேட்டில் இருக்கிறவங்க போன் பண்ணி திட்டுறாங்க. ஓகே ஓகே, அப்ப பாத்துங்க அந்த அளவுக்கு நடந்து. கண்டிப்பா. இப்ப நம்ம லொகேஷன் ஹைலைட்ஸ் சொல்லலாமா, என்ன பக்கத்துல என்னெல்லாம் இருக்கு, கரெக்டா நம்ம எங்க லொகேட் ஆயிருக்கோம்? திருப்பூர்னு கூகுள்ல போட்டாலே சரி, சென்னை 1 ஃபர்ஸ்ட் வரும். சூப்பர். நம்ம வரப்போது இங்க இருந்து 4 கிலோமீட்டர். ஓகே, சென்னை 1னா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆமா, கரெக்ட். பெரிய ஒரு ஏக்கர்ல இல்ல, ரோடே இருக்குது அது. கண்டிப்பா கண்டிப்பா ரன் ஆயிட்டு இருக்கு, அது ப்ராசஸ் இன்னும் முடியல, போயிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல பெரிய விஷயம் அக்சஸபிலிட்டி.
எண்ணூர் போர்ட்ல இருந்து எஸ்பி கோயில் வரைக்கும் ஒரு ஆறு வழிச்சாலையை முடிச்சிருக்காங்க. அந்த ரோடு வந்து சூப்பர் அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்ல இருந்து நம்ம சைட்டு கரெக்டா 1.5 கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்கு. வெறும் 1.5 கிலோமீட்டர் நம்ம வந்த ரோட்ல அந்த ரோட தாண்டி தான் வந்திருப்போம். ஒர்க் ப்ராசஸிங் போய்கிட்டு இருக்கு. அந்த ரோட்ல வச்சிருக்காங்க. ஆமா, அந்த ரோட்ல நீங்க ஏறினீங்க அப்படின்னம்னா சென்னையில மேக்ஸிமம் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டு போகுது. அது உங்களுக்கு எங்க வேணா நீங்க இண்டஸ்ட்ரியல் எல்லா இண்டஸ்ட்ரியலுமே அப்படியே கவர் பண்ணிட்டு போகுது. இல்ல அப்படின்னா நீங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பூர்ல இருந்து செங்கல்பட்டு போய்க்கலாம். இந்த பக்கம் வயமாறு எடுத்துக்கலாம். திருப்பூர்ல இருந்து எக்ஸாக்டா கிலோமீட்டர் 11 செங்கல்பட்டுல இருந்து 7. அதாவது செங்கல்பட்டுல இருந்து அவுட்டர் கிடையாது. அகைன் யூ டர்ன் பண்ணி மறுபடியும் உள்ளதான். ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி போக்குவரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடையாறு திருவான்மியூர்ல இருந்து அந்த தீபாவளிக்காக வெளியே போற எல்லா பஸ்ஸும் இந்த ரோட தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸே இந்த ரோட்ல மெயினா கொடுத்துட்டான். மெயினான ஆக்சஸ் ஃபியூச்சர்ல இதுவே எப்பயுமே போற ரோட்டா கூட மாறிடும் கண்டிப்பா. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு டோல் கேட் போட்டுருவாங்க. இந்த என்ட்ரன்ஸ்ல அந்த கண்டிப்பா டோல் போட்டுருவாங்க. ஏன்னா சிட்டியில இருக்க டிராபிக் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. கண்டிப்பா இந்த மாதிரி வந்து எப்பயுமே இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராகவே இந்த பக்கம் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க வாங்க போற ரேட்டு கண்டிப்பா வந்து தாறுமாறா வந்து ஏறி. அதாவது இப்போ இதுல நீங்க ரேட்டுன்னு சொன்னதுல இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றேன். சரி, இப்போ இன்னைக்கு நான் 900 ரூபாய்க்கு விற்கிறேன். ஓகே, பைபேக் ஆஃபர் ஒன்று கொடுக்குறேன். அது எதுக்குன்னா தீபாவளி நமக்கு நவம்பர் 15 வந்து புக்கிங் பண்ற 35 பிளாட்டுக்கு அந்த ஆஃபர். என்னன்னா 900 ரூபாய்க்கு வாங்குறீங்க. சரி, நாளைக்கு வந்து நீங்க ஒரு 2024 வாங்கிட்டு 2028 or 2029 விற்கிறீங்க. விற்கிறோம், 1500 வித்துத்தரேன். சரி, 1500 ரூபாய்க்கு. 1500 ரூபாய்க்கு. சூப்பர் சூப்பர். இது வந்து இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஓகே, நீங்க 900 ரூபாய்க்கு வாங்கி பர்ச்சேசிங் பண்ணுறீங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த பர்ச்சேசிங்க செல் பண்றீங்க. செல் பண்றோம். ஓகேங்களா? கண்டிப்பா செல் பண்ற டயத்துல நான் உங்களுக்கு 1500 வித்துறேன். ஒரு ப்ரோமோட்டர் கிட்ட குடுக்குறேன், இல்ல வெளியே இன்னொருத்த வந்து லேஅவுட் பண்றாங்க, நம்ம தோழர்கள் கண்டிப்பா அது ரெடியா இருப்பாங்க. அவங்க வந்து இந்த 900 ரூபாய் கீழே யாரும் லேஅவுட் போட மாட்டோம். ஓகே சூப்பர். கரெக்டா, இதுல இருந்து ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் 500 ரூபாய் அப்படியே போகும். அப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு 1500 ரூபாய் வந்துருமா? வந்துரும் கண்டிப்பா. அதுக்கு நான் கேரண்டி கொடுத்தோம். நீங்க போட்ட காசுல இருந்து ஒரு லாபம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து. பேங்க்ல வச்சாலும் இந்த காசு வராது. வராது கண்டிப்பா. வந்து இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் லெவல்ல நம்ம சிட்டி சரௌண்டிங்ல வந்து உங்களுக்கு இடம் கிடைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். 3000 ரூபாய் மாத தவணையில, 900 ரூபாய் சதுரடியில, எந்த இடத்துல கிடைக்காது. அதனாலதான் நம்ம தேடி வந்துருக்கோம். நீங்க சொல்றது வந்து நாங்க வந்தது காரணமே இந்த மாதிரி லொகேஷனே வந்து பாத்தீங்கன்னா திண்டிவனம் அச்சரப்பாக்கம் நியர் வந்துருச்சு. ஆமா, இன்னைக்கு அங்கேயே 2000 ரூபாய்க்கு சைட் வருது இல்லன்னு சொல்லல. இந்த 900 ரூபாய் ரேட்டுக்கு அங்கேயே வந்துருச்சு. அதுக்கு எதுக்கு இங்க இருந்து 3 மணி நேரம் டிராவல்? இங்க இருந்து 3 மணி நேரம் டிராவல். அதுக்கு திருப்பூர்ல இருந்து 15 நிமிஷம், செங்கல்பட்டுல இருந்து 10 நிமிஷம். திருப்பூர்ல இருந்து நீங்க வர்ற ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா பைபாஸ் ரோடு தான் உங்களுக்கு. இன்னொரு 2 ஆக்சிஸ் மெயினான ஆக்சிஸ் இருக்கு. உடுவாஞ்சேர்ல இருந்து வந்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் வரும். சரி, அந்த நெல்லிக்குப்பம் ரோடு லாஸ்ட் எண்டு வந்து முட்டினீங்கன்னா ரைட் கொட்டமேடு, கரெக்டா அந்த சென்னர் ஜங்ஷன் வந்துடும். இங்கே வந்துடும். எஸ்பி கோயில் இருந்து 10 கிலோமீட்டர் சைட். சூப்பர். எஸ்பி கோயில் இருந்து சிக்னல் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் சிக்னல் லெப்ட் திரும்பினீங்கன்னா லாஸ்ட் எண்டு இந்த 4 ரோடு ஜங்ஷன்ல வரும். ஓகே, நாங்க அந்த வழிதான் வந்தோம். ஆமா, எஸ்பி கோயில் இருந்து பாத்தீங்கன்னா நேரம் அப்படியே பிடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேரம் அந்த ஜங்ஷனே வந்துடும். ஜங்ஷன் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே நம்ம சைட் வந்து வந்துருது. இருந்தாலும் ஒரு சிட்டிக்குள்ள இருக்காங்க அவங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நான் வாங்கி போட போறேன் அப்படின்னு நினைப்பாங்க. பேங்க் லோன்ல நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா பண்ணி தருவீங்களா? டாடா கேபிட்டல், சூப்பர், எல்ஐசி, எஸ்பிஐ, எச்டிஎஃப்சி, நாலுத்துலயுமே ஏபிஎஃப் இருக்கு. இருக்கு ஏபிஎஃப் இருக்கு. உங்களுக்கு லோனும் இன்னைக்கு ஃபைல் கொடுக்குறீங்கன்னா அதுல இருந்து கரெக்டா ஒரு 7வது நாள் இல்ல 11வது நாள் ரிஜிஸ்ட்ரேஷன். சூப்பர் சூப்பர். அதுக்கு உண்டான ப்ரொஃபைல் இருந்தா மட்டும் போதும். போதும். நீங்க பேங்க் லோன் மூலமா போகும்போது உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களே பக்கவா செக் பண்ணி தான் உங்களுக்கு லோனே கொடுப்பாங்க. கரெக்ட்டுங்களா? செக் பண்ணி தான் லோனே கொடுப்பாங்க. இந்த மாதிரி அப்ரூவ்டு இருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆயிரும். தைரியமா நம்பி நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு உள்ள லோ பட்ஜெட்ல நான் வாங்கினேன், எனக்கு கையில கம்மியாக ஒரு 3 லட்சம் வச்சிருக்கேன் அப்படின்னா அன்னிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்த முடிச்சு கையில கொடுத்துறாரு. ஒரு செகண்ட்ல கூட ஒரு வண்டி வாங்குறீங்க, அது 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது? வேல்யூ கம்மி தான். திருப்பி வேல்யூ கம்மி ஆனா அது கையில கிட்ட தான் போடணும். ஆமா, அதுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு இடத்துல போடுங்க. 2 லட்சம் ரூபாய் மாசம் வெறும் 3000 ரூபாய். ஆமா, சிகரெட் அடிக்கிறவங்க இருக்காங்க, இது லிக்கர் யூஸ் பண்றவங்க எவ்வளவு இருக்காங்க, ஒரு 100 ரூபாய் பண்ண முடியாதா? பண்ணலாம். ஒரு நாளைக்கு டீ கடைக்கு போனாலும் நம்ம 100 ரூபாய் சாப்பிடுறோம். ஸ்கூல் போற பசங்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா மாசம் 100 ரூபாய் கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சேவிங்ஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடம். உங்க பிள்ளைய பேர்ல கூட நீங்க வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு 10-20 வருஷம் அவங்களுக்கு ஒரு படிப்பு செலவுக்கோ திருமண செலவுக்கோ யூஸ் ஆகும். 1 வருஷம் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்துரும். எவ்வளவு பெரிய அமௌண்ட் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்துரும். பசங்களுக்கு கல்யாணமா, ஸ்கூல், காலேஜ் பீஸா, இந்த இடத்தை வித்து கட்டலாம். 1 ரூபாய் வெளியே கடன் வாங்காம சூப்பர். அதுக்கு நானே ஹெல்ப் பண்ணி கொடுப்பேங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமையான, எனக்கு வந்து 100 இடம் வாங்கிட்டேன் சார். இது 101 அந்த கசமெல்லாம் வேண்டாம், வேணே வேணாம், நானே சொல்றேன்.
ஒண்ணுமே இல்லை சார், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு பிளாட் எப்படியாவது வாங்கணும், வாங்கணும். நான் சென்னைக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆனால் இடம் வாங்க முடியும். இந்த மாதிரி கஸ்டமர் வாங்க, உங்களுக்கு இதுலயே நான் என்ன என்னால பெஸ்ட் பண்ணி தர முடியுமோ நான் கண்டிப்பா பண்ணி தரேன். யாரும் நம்ம சொல்ற ரேட்டுக்கு 100% வாங்க மாட்டேன். ஏதாவது 10-12 கஸ்டமர் கேட்பாங்க. நெகசபிள் கேட்கறது வாங்குறவங்களோட இது, கொடுக்கறது அண்ணன் கொடுக்கறது நம்மளோட திருப்தி. கண்டிப்பா நான் பல்லாவரம் சைட் வீடியோ போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுத்திருந்தாரு. அதுலயும் நம்ம சேனலுக்காக ஏதாவது ஸ்பெஷலா கண்டிப்பா பண்ணி தருவோம். இதுலயும் ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன். சரி, இதுல வந்து என்னன்னா, அவங்க கஸ்டமர் வந்து ஓகே சார் எனக்கு ஓகே அப்படின்னா 10 நாள்ல ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னா 10 கிராம் கோல்டு காயின் 7000 ரூபாய் 1 கிராம் வருதுன்னு வைங்க. சரி, 10 கிராம் என்ன, 10 கிராம் என்ன ஆச்சு உங்களுக்கு? 70000 ரூபாய் இல்ல, 70000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்ல கணக்கு பண்ணா அதுவே 100 ரூபாய் வந்துரும். 100 ரூபாய் வந்துரும் உங்களுக்கு. அப்ப ரேட் இடத்தோட ரேட் பாத்தீங்கன்னா இன்னும் குறைச்சுக்கோங்க. ஆமா, இன்னும் குறைச்சு வந்துரும். சூப்பரா 10 நாள்ல ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஓகே. சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே, சூப்பரான ப்ராப்பர்ட்டியா கொடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல அருமையான ஒரு சைட்டா கொடுத்துருக்காரு. இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா சைட் விசிட் பண்ணுங்க. சைட் விசிட் பண்ணா என்னோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். இமீடியட்டா விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைட் கூட்டு வந்துட்டு சைட்டை விசிட் பண்ணி பாப்பாரு. வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு பிளாட்டை வந்து வாங்கிட்டு போயிடலாம். சின்ன பிளாட்ல இருந்து பெரிய பிளாட் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இமீடியட்டா வந்து விசிட் பண்ணி உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களும்.